காம சாஸ்திரத்தின்படி இந்த குணம் இருக்கும் பெண்களை கண்ணை மூடிக்கொண்டு கல்யாணம் செஞ்சுக்கலாமா? காமசாஸ்திரம் மற்றும் காமசூத்ரா ஆகிய இரண்டு பண்டைய இந்த நூல்களுக்கிடையே குழப்பம் குறித்து நிறைய விவாதங்கள் இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதற்கான தெளிவான விளக்கம் என்னவென்றால், காமசாஸ்திரம் என்பது இந்திய இலக்கியம். இது காம அறிவு மற்றும் ஆசையை கையாளுகிறது. அதே சமயம் காமசூத்ரா என்பது காமம் பற்றி விளக்கத்தையும் நிலைகளையும் கூறுகிறது. காமசூத்ராவை போலில்லாமல் காமசாஸ்திரம் என்பது ஒரு நபரின் துணை மற்றும் அவர்களின் ஆளுமையை பொருத்தக்கூடிய தன்மை பற்றிய ஆழமான ஆய்வு பகுப்பாய்வு பற்றியது. மேலும் இது ஒரு நபரின் முகம் ஆறா முழு உடல் பகுப்பாய்வு பற்றிய ஆய்வுகளை உள்ளடக்கிய ஒரு வேத பாரம்பரியமான சாமுத்திரிக சாஸ்திரத்தின் வரிகளை அடிப்படையாக கொண்டது. இதன்படி சிறந்த மனைவியாக இருக்கும் பெண்ணிடம் அடிப்படை குணங்கள் என்னென்னு கூறப்பட்டுள்ளது. இந்த குணங்கள் இருக்கும் பெண்ணை திருமணம் செய்பவர் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார் என்று காமசாஸ்திரம் கூறுகிறது. உடல் அறிகுறிகள். சாமுத்திரிக சாஸ்திரம் ஒருவரின் உடலில் இருக்கும் மச்சம், உடல் அடையாளம், கால் வளைவு, குணாதிசயம் வரை அனைத்தையும் உள்ளடக்கியது. இருப்பினும் காமசாஸ்திரம் ஆசை, காதல், பாலியல் பொருத்தக்கூடிய தன்மை மற்றும் திருமணம் பொருந்தக்கூடிய பண்புகளின் அறிகுறிகளை விளக்குகிறது. திருமணத்திற்கு பொருத்தமாக இருக்கும் பெண்ணின் குணங்கள் என்னென்னவென்று காமசாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த குணங்கள் இருக்கும் பெண்ணை கண்ணை மூடிக்கொண்டு கல்யாணம் செய்துக்கலாம் என்று கூறுகிறது. 1. பெண்ணானவள் புத்திசாலித்தனம் மிக்கவராகவும் உலக நிகழ்வுகளை பற்றி கற்றுக்கொண்டவராகவும் அவரது படித்திருப்பது சமுதாயத்தையும் குடும்பத்தையும் அறிவொளி பெறுவதையும் உறுதி செய்கிறது. 2. ஒரு பெண் தன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர் யார், அவர்களின் நோக்கம் என்ன என்பதை சரியாக தீர்மானிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். வாழ்க்கையின் கீழ் மற்றும் மேல் அடுக்குகளை சேர்ந்தவர்களுடன் எந்தவித தயக்கமும் இல்லாமல் பழகக்கூடியவராக இருக்க வேண்டும். 3. பெண் தனது மதத்தை குறிக்கும் மற்றும் அனைத்து சடங்குகளையும் பழக்க விளக்கங்களையும் கடைபிடிக்க வேண்டும். தனது சமூக கடமைகளை நிறைவேற்றுவதில் இந்த தயக்கமும் காட்டக்கூடாது. 4. பெண்ணின் ஆறாவானது தெய்வீகமானது. அவர் பணத்தை மிச்சப்படுத்துகிறார் மற்றும் லக்ஷ்மி தேவி போன்ற தன் குடும்பத்தை பொருளாதாரத்தை உயர்த்துகிறார். அவரின் குரல் சரஸ்வதி தேவியைப் போல இனிமையானது மற்றும் தூய்மை நிறைந்தது மற்றும் பார்வதி தேவி போன்று அவரது கணவனுக்கு அர்ப்பணிப்புடன் உள்ளது. 5. பெண் அனைத்து தீமைகளிலிருந்தும் விடுபட்டு நேர்மை கொண்டவராக இருக்க வேண்டும். தனது குடும்பத்திற்கு மந்திரி போல அறிவுரை செய்ய வேண்டும். குடும்பத்தை தன்னுடைய ராஜ்யம் போல் கவனித்துக் கொள்ள வேண்டும். 6. உடன்பிறப்புகளுடன் வளர்க்கப்பட்ட பெண் பூமாதேவியைப் போல பொறுமை கொண்டவராக இருப்பார். குழந்தைகளிடம் நன்றாக பழகுவார். பகிரும் குணம் உறவுகளை பாதுகாக்கும் எண்ணம் என்று அனைத்து நற்குணங்களும் அவரிடம் நிறைந்திருக்கும். 7. ஒரு பெண் தன்னுடைய காதல் மற்றும் நெருக்கம் குறித்து சரியான புரிதலுடனும் ஆசையுடனும் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் அவரின் நலத்திற்காகவே ரசிக்கப்படுகிறார். 8. அவர் தன்னை விட வயதில் மூத்தவர்களை மரியாதையுடனும் அர்ப்பணிப்புடனும் நடத்த வேண்டும். அவர்களின் ஆலோசனையை பெற வேண்டும். தன்னுடைய நலனிற்காகவும் தன்னுடைய குடும்பத்து நலனிற்காகவும் ஆலோசனையை பயன்படுத்த வேண்டும். 9. சிறந்த சமையல் திறனையும் பசித்தவர்களுக்கு உணவளிப்பதற்கான தாராள மனப்பான்மையும் கொண்ட பெண் சுற்றி இருக்கும் அனைவராலும் பாராட்டப்படுவார். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.